இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, பிரபல பாலிவுட் சீரியல் நடிகை டோலி சோஹி அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் சீரியல் நடிகையாக அறிமுகமானவங்க தான் டோலி சோஹி. இவங்க நடிச்சிருந்த கலா சீரியலாக இருக்கட்டும், ஜனக் சீரியலாக இருக்கட்டும், ஹிட்லர் டிடி, இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. இந்த நாடகங்களின் மூலமாக மக்கள் மத்தியில் இவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருந்தாங்க, அண்ட் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒன்று சேர தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில் தான் இரண்டு நாட்களுக்கு முன்பு அமன்தீப் இறந்து போயிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ டோலி சோஹி அவர்கள் இறந்து போயிருக்க நியூஸ் எல்லோருக்குமே மிகப்பெரிய வேதனையை கொடுத்துருக்கு. அமன்தீப் சோஹி, டோலி சோஹி இவங்க ரெண்டு பேருமே மீடியா துறையை சேர்ந்தவங்க தான். இரண்டு பேரோட மறைவுக்கும் சின்ன திரை சார்பாக தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க, அண்ட் ரசிகர்களும் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரே வாரத்துக்குள்ளே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இறந்து போன ஒரு சம்பவம் பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி. இது ஒருபுறம் இருக்க ஆக்டர் மும்தாஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல தான் ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியை குயிட் பண்ண அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. டிஆர் அவர்கள் எழுதி இயக்கியிருந்த மோனிசா அண்ட் மோனாலிசா படத்தின் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தவங்க தான் மும்தாஸ். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட தமிழ் படங்கள் நடிச்சிருந்தாங்க, அண்ட் தமிழ் சினிமா இவங்களை ஒரு கவர்ச்சி நாயகியாகவே அதிகமாக காட்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏராளமான படங்கள் பண்ணவங்க ஒரு கட்டத்தில் படங்களில் நடிக்கிறத அப்படியே குறைச்சிக்கிட்டாங்க. அண்ட் அதற்கு முக்கியமான ரீசனாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு இஸ்லாமிய குடும்பத்து பெண் தான், நிறைய தடவை குரானை படிச்சிருக்கேன், ஆனால் மீனிங்கே புரியாமல் படிச்சிருக்கேன். அதனால தான் நிறைய விஷயங்கள் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் விட்டுட்டேன். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு நான் குரானை மறுபடியும் படித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு, அல்லாஹ் என்ன சொல்கிறாரு, எப்படி நடக்க சொல்கிறாரு, என்ன நமக்கு கிடைக்கும் என்ன நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் பண்ணுற ஒரு சில விஷயங்களை குயிட் பண்ணேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கிளாமராக இருக்க சீனாக கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணேன். ஒரு சில மோசமான காட்சிகளில் நடிக்கவே மாட்டேன்னு சொன்னேன். அதனாலேயே என்னை சினிமாலேருந்து ஓரங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அதற்கு முன்னாடியே நான் சினிமாவை விட்டு விலகிட்டேன். எவ்வளவோ மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கேன், எவ்வளவோ கவர்ச்சியாக நடிச்சிருக்கேன், ஆனால் இப்போ என்னோட சின்ன ஆடை விலகினா கூட அது எனக்கு உறுத்துது, அந்த அளவுக்கு நான் இப்போ மாறி இருக்கேன், இதுதான் நான் சினிமா விட்டு விலகினதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போகுது. அண்ட் சமீபகாலமாக அவங்களோட சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ஹிஜாப் பண்ணி தான் அவங்க போஸ்ட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.